ओम गणनांत्वा गणपदगम हवामहे कविं कवीना उपवष्टवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्वदा आनश्रृण्वन्नोति विस्तीदसादनं ओम गंगणपतये नमः। नमस्कारम। माय नेम इज पंडितजी विष्णुवर्धन, हिंदू टेंपल ऑफ जैन सेंटर, लास वेगास। विश यू हैप्पी तमिल न्यू ईयर टू हाल, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தமிழ் நியூயர் ஆரம்பிக்கிறது. விசேஷமாக இந்த நியூயர் காலத்தில், இந்த 2020 இயர் நல்ல சுபங்கள் மங்களங்கள் கொடுக்கறது வந்து மகாகணபதி. ஹூ இஸ் த ரிமூவர் ஆஃப் ஆல் ஆப்டிகல்ஸ்? இஸ் நேம் இஸ் லார்ட் கணேஷா. எல்லா விக்னங்களெல்லாம் தூரம் பண்ணி மங்களங்கள் சுபங்கள் கொடுக்கறது வந்து மகாகணபதி. இன்னைக்கு வந்து மகாகணபதியுடைய விசேஷமாக பீஜாட்சர மந்திர ஜபம். இந்த மந்திரம் ஓம் கங்கணபதயே நமஹ, ஓம் கங்கணபதயே நமஹ. இந்த மந்திரம் இன்னைக்கு காத்தாலே ஈவினிங் 108 டைம்ஸ் ஜபம் பண்ணினா போதும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்னங்கள் தூரம் பண்ணி மகாகணபதி நல்ல சுபங்கள் நல்ல மங்களங்கள் கொடுப்பார். அதனாலே இன்னைக்கு விசேஷமாக இந்த மந்திர ஜபம் பண்ணுங்க, மகாகணபதிய அனுகிரகம் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படியே சிவபுராணத்திலே ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, அது வந்து குமார சம்பவம். ஒரு வாட்டி பார்வதி தேவி ஒரு சின்ன ரதம் பண்ணினாங்க, அதுதான் பஞ்சாக்னி ரதம். சுவாமி பரமேஸ்வர சுவாமியன்னு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு 5 டைரக்ஷனில் வந்து ஓம குண்டம் வச்சு அதில் ஹோமம் பண்ணி அந்த சென்டரில் அவரும் நின்றுட்டு ஒரே பார்வையிலே அந்த சூரிய பகவான் பார்த்து மகா பரமேஸ்வர சுவாமி கண்டினியூஸாக ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஜபம் பண்ணினா பரமேஸ்வர சுவாமி வந்து எனக்கு வரங்கள் கொடுப்பாரு, அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்குவார் அனுவர் மனசில் யோசனை பண்ணி இந்தவர் பஞ்சாக்னி ரதம் பண்ணிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து உபவாசமாக இந்த ரதம் பண்ணிட்டு இருந்தார். எவ்வளோ நாள் பார்த்தா உபவாசமாக ரதம் பண்ணிட்டே இருந்தார். அதனாலே சுவாமி பரமேஸ்வரர் பார்த்தார், எப்போ வந்து உபவாசமாக பண்ணிட்டே இருந்தால் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எல்லாம் குறைச்சிடுறது, அதனாலே அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், உடம்பில் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா காரியங்கள் நல்லபடி பண்ணுறதுக்கு ஒரு விசேஷமாக உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது. ஆனால் எனர்ஜி இல்லாமல் எந்த காரியம் கூட பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதனாலே சாஸ்திரத்திலே ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்குது, ஷரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம். உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்கள் பண்ண முடியும். அதனாலே உடம்பு வந்து நல்லா வச்சுக்கணும் எல்லோரும். அதனாலே பரமேஸ்வரர் பார்வதி தேவி விரதம் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து சுவாமி பிராம்ம வேஷத்தில் வந்து பார்வதி தேவிக்கு சொல்லுவார், நீங்களும் இந்த மாதிரி விரதம் பண்ணிட்டு இருக்கேள், ஆனால் உபவாசமாக பண்ணினா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எல்லாம் குறையிறது, அந்த எனர்ஜி குறைஞ்ச உடனே இந்த விரதம் பரிபூர்ணமாக முடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால் ஏதாவது சாப்பிட்டு இந்த விரதம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்க அன் சொன்ன உடனே பார்வதி தேவி அவருடைய அனுகிரகம் எடுத்து பக்கத்தில் ஒரு மரம் இருந்து அந்த மரத்திலேருந்தா அந்த காஞ்ச இலை கீழே விழுந்தது. அந்த இலைக்கு சொல்கிறார் அபர்ணா, அந்த இலையை எடுத்து சாப்பிட்டு திருப்பி அவருடைய விரதம் கண்டினியூஸாக பண்ணினாள். அதனாலே இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எல்லோரும் விசேஷமாக வடம் நல்லா வச்சுக்கணும்,
எதே வியாதி வராமே நல்லா உடம்பு வச்சுக்கணும்னா டைம் டு டைம் நல்லா சாப்பாடு சாப்பிடணும். அப்படியே பெருமாள் பற்றி நல்லா ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி அன்னபூர்ணேஸ்வரி சாப்பாடு எடுத்துகிட்டே இருந்தால் பெருமாளுடைய அனுகிரகம் சதா காலம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனாலே இந்த கொரோனா வைரஸ் வியாதி ரொம்ப நிறைய ஆயிட்டே போயிட்டு இருக்கு இந்த உலகத்தில். இந்த வியாதி சீக்கிரமாக குறையணும்னு சொல்லி எல்லோரும் வந்து வீட்டில் மகாகணபதி அப்படியே பரமேஸ்வரர் ஓம் நம சிவாய இல்லையா ஓம் கங்கணபதையே நம இந்த ரெண்டு மந்திரம் ஜபம் பண்ணினா போதும் எல்லா விக்னங்கள் சுவாமி நிவாரணம் பண்ணி இந்த 2020 இயர் சுவாமி நல்ல அனுகிரகம் எல்லாருக்கும் கொடுப்பார். அதனாலே இந்த சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சுவாமியுடைய அனுகிரகம் எடுக்கணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்படியே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு ஹால். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீமன்னாராயணன்.